Welcome to Madurai Banu Kitchen. இன்னைக்கு நம்ம சுவையான chicken semia biryani எப்படி செஞ்சத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில நம்ம ஃபர்ஸ்ட் சேமியாவை வறுத்துறலாம். நான் ஒரு பாக்கெட் சேமியா இப்போ நம்ம சேமியாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ளேட்க்கு மாத்திடலாம். ரொம்பவும் சேமியாவை வறுத்தறவேனா லைட்டா வறுத்தா போதும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறலாம். அடுத்து இது கூட நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கறேன். இப்போ நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் சிறிதளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கேன். அடுத்து சின்னதா ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை நம்ம சேர்த்துறலாம். இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நான் நீளமா கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துறலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருந்ததிலிருந்து 1 டீஸ்பூன் நான் சேர்க்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கறி மசால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நான் 1 தக்காளி பழம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இப்போ பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இப்போ இது கூட நம்ம தயிர் 3 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துலாம். நான் 200 கிராம் சிக்கன் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு புதினா சேர்த்துடலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கப்பில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்த சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ 1 நிமிஷம் சேமியா நல்லா வேகட்டும்.
இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிடலாம். ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றியாச்சு. சுவையான சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி செஞ்சதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் சுவையான வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.